மதுரை ஒத்தக்கடை பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த கருவுற்ற பெண் மீது இருசக்கர வாகனம் மோதி தலையில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதே பகுதியில் கடந்த சில மாதங்களில் 15-க்கும் அதிகமான விபத்துகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் பிரசன்னா வழங்குகிறார். பிரசன்னா, இதே பகுதியில் 15-க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது விபத்து பகுதி என்பதற்கான எச்சரிக்கை பலகை வைக்கப்படவில்லையா? அதை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லையா? பூங்குழலி, மதுரை மாநகருடைய நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய இந்த ஒத்தக்கடை பகுதியில் மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். தற்போது ஒளிப்பதிவு லக்ஷ்மண் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களில் மட்டும் 15-க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் வந்து அரங்கேறி இருக்கின்றன. அதனுடைய பிரத்யேக சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்மளே காட்சியில் வந்து நேரடியாக வந்து பார்க்க முடியுது. இந்த சாலை வந்து மிகவும் குறுகியதாக இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து அதிவேகமாக வந்துட்டு வருது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒத்தக்கடை பகுதியில் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அவங்க இந்த சந்திலிருந்து வெளியில் வரும்பொழுது இந்த வரக்கூடிய வாகனங்களுடைய எதுவுமே உங்களுக்கு தெரியாததுனால வரக்கூடிய போது உடனே மூதி இந்த இதில் வந்து விபத்தானது தொடர்ச்சியாக வந்துட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பகுதியில் வந்து விபத்து நடக்கிறதுக்கு வந்து அதீத காரணம் என்ன அப்படின்றத வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை கேட்கலாம். ஆனால் இப்போ இந்த பகுதியில் வந்து விபத்து நடக்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன? விபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க சார்? இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து வாரத்துக்கு 2 ஆக்சிடெண்ட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது சார். இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததை பூரா நம்ம நியூஸ் சேனலுக்கு அனுப்பிச்சி வச்சோம். அப்போ வந்து இங்கே ஒரு வேகத்தடை அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஆங்கில நியூஸ் பேப்பரில் கொடுத்தோம்னா நீதிபதிகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டோம். அதனால் இந்த பேரிகேட் அமைச்சாங்க. அப்படி இருந்துமே நேற்று ஒரு பெண் வந்து கர்ப்பிணி பெண் வந்து அடிபட்டு மண்டையெல்லாம் உடஞ்சி ரொம்ப காயமாயிடுது. அடிக்கடி நடந்து கைகால்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே உடையுது. இதில் வந்து வேகத்தடை அமைச்சு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ஹைவே ரோடு, இதில் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார், இங்கேருந்து மாட்டுத்தாவணி வந்து 5 கிலோமீட்டர் தான், ஆனால் அந்த 5 கிலோமீட்டர் இடைவெளியிலேயே 5 வேகத்தடை இருக்குது சார். ஏன் சார் இங்கே மட்டும் அமைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து காசிம் ரெசிடென்சியில் ஒரு வேகத்தடை இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து நீதிபதி போகிற கோட்ரஸுக்கிட்ட ஒரு வேகத்தடை இருக்குது. அதுக்கடுத்து நீதிமன்றத்தில் ஒரு வேகத்தடை இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சலி அந்த ஆயில் மில்லுக்கிட்ட ஒரு வேகத்தடை இருக்குது. அதுக்கடுத்து பெட்ரோல் பல்க்கு கிட்ட ஒரு வேகத்தடை இருக்குது. இத்தனை வேகத்தடை இருந்துமே இங்கே மட்டும் அமைக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏன் என்னன்னு தெரியல. தொடர்ந்து இங்கே வந்து இந்த இது நடந்துக்கிட்டே, ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது சார். பூங்குழலி, இது சம்பந்தமாக காவல்துறை வந்து கேட்கும் பொழுது நெடுஞ்சாலைத்துறையிடம் வந்து வேகத்தடை அமைப்பதற்கு பரிந்துரை வந்து செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கேட்கும் பொழுது இந்த பகுதியில் வேகத்தடை அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த ஒரு அச்சுறுத்தலான பகுதியாக தான் இந்த பகுதியில் இருக்கின்றன. இங்கே நம்ம செய்தி சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வந்து பல வாகனங்கள் வந்துட்டு விபத்தில் வந்து சிக்கக்கூடிய சூழல் தான் நம்ம காட்சியில் வந்து பார்க்க முடிகிறது. உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பே இங்கே வந்து அந்த விபத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வேகத்தடை அமைக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி பலமுறை இந்த சாலையினுடைய ஆபத்து குறித்து மக்கள் எடுத்துரைத்தும் இன்னும் அங்கு வேகத்தடை அமைக்கப்படவில்லை. விரைவில் வேகத்தடை அமைக்கப்படட்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.